இரு இயேசுவில் அன்புடறிந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அமைதியின் அரசி அன்னை மரியாள் என்கின்ற மைய சிந்தனையை இந்த அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மே மாதத்தினுடைய 14வது நாளாகிய இன்று நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதையும் தேடிக்கொண்டு திரிகின்ற மனித இனத்தினுடைய மைய பொருளாக எது இருக்க முடியும்? பொன்னா, பொருளா, அல்லது செல்வமா என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே, இவை அத்தனையும் பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கிறார்களா என்று கேட்டு பார்ப்போமே என்றால் நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இவை ஏதும் இல்லாத மக்களிடம் இருக்கக்கூடிய அமைதியும் மகிழ்ச்சியும் கூட, இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்வை அடைந்திருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் தங்கள் அமைதியையும் மன நிறைவையும் தொலைத்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாள் அமைதியினுடைய இருப்பிடமாக, அமைதியினுடைய அரசி என்று அவள் அழைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அமைதியின் தூதனாய் என்னை மாற்றும் என்று பிரான்சிஸ் அசிசியார் அந்த பாடலை பாடுகின்ற பொழுது, அந்த ஜபத்தை ஜபிக்கின்ற பொழுது அவருடைய மனதிலே இருந்த நிலை என்ன? இயேசு என்கின்ற அந்த ஒரே ஒரு மன அமைதி, அந்த அமைதியின் ஊற்று என்னோடு இருந்து விட்டால் உன்னுடைய அமைதியின் தூதனாய் நான் மாறிவிடுவேன் என்பதுதான் அந்த பாடல், அந்த ஜெபம். இதோ வரலாற்றுகளை தாண்டி நூற்றாண்டுகளை கடந்து இன்று வரை எல்லா மனிதர்களுக்கும் அர்த்தம் கொடுப்பதாக இருக்கிறது என்றால், இன்றும் மனிதர்கள் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். எப்படி அன்னை மரியாள் அமைதியின் அரசியாக இருக்க முடியும்? இங்கு அமைதி என்பது வாய்மூடி பேச்சற்று இருக்கின்ற சப்தமற்ற நிலை இல்லை. அன்புக்குரியவர்களே, இங்கு அமைதி என்பது எவ்வளவு போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தாலும், எத்தனை சங்கடங்கள் நம் மனதை அழுத்திக் கொண்டிருந்தாலும், எத்தனை வேண்டாத நிகழ்வுகள் நம்மை வேவு பார்த்து கொண்டிருந்தாலும், இதோ நம்முடைய உள்மனம் ஒரு நிலையில், ஒரு அமைதியில் இருக்க முடியும் என்றால், அந்த அமைதியைத்தான் இந்த அன்னை மரியாள் அரசியாக திகழ்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதோ இந்த அன்னை மரியாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டிருந்து தியானம் செய்து கொண்டிருந்த பெண்மணியா? இல்லையே, தான் கருவுற்றிருக்கிறேன் என்று செய்தி கேட்ட முதல் தன்னுடைய உறவினராகி எலிசபெத்திற்கு இது 6வது மாதம் என்று கபிரியேல் தூதர் சொன்ன அந்த நொடி முதல் அவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, மலை தேசமாகிய அந்த எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு சென்ற பயணமாக இருக்கலாம், அல்லது கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அகஸ்து சீசர் சொன்னவுடன் தன் கணவர் சூசையுடன் அவள் பயணம் செய்த பெத்தலையே ஊராக இருக்கலாம், மீண்டும் அங்கிருந்து எகிப்திற்கு சென்ற பயணமாக இருக்கலாம், அல்லது ஆலயத்திலே தன் பிள்ளையை தொலைத்து விட்டு தேடிய நிகழ்வாக இருக்கலாம், அல்லது 30 வயதானவுடன் தன் வீட்டை விட்டு கிளம்பிய மகன் என்ன செய்கிறானோ என்று ஒவ்வொரு நொடியும் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த மனமாக இருக்கலாம், அல்லது தன் பிள்ளை ஊருக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றானே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனை நைய புடைத்து தெருவிழை இழுத்து சென்ற பொழுது அந்த அன்னை மரியாள் அங்கும் வாய்த்திரவா மடவையாக அமைதியோடு நிற்க முடிகிறது என்றால், அவள்தானே அன்புக்குரியவர்களே அமைதியின் அரசியாக இருக்க முடியும். எப்படி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அன்னை மரியாள் அமைதியாக இருக்க முடிந்தது? என் வாழ்வில் நிகழுகின்ற எல்லாம் கடவுளினுடைய திருவுளம் என்கின்ற புரிதல், என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவளிடம் நிறைந்திருந்த காரணத்தினால், இது நடக்கின்ற எல்லாவற்றிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், அது எவ்வளவு கொடுமையான துன்பமாக, எவ்வளவு சகிக்க முடியாத சங்கடமாக இருந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று அந்த மரியாள் பாடுகிறாளே, அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு, பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல, நீங்கள் கடவுளோடு இருக்கிறீர்கள், கடவுள் உங்களோடு கைகோர்த்து இருக்கிறார், கடவுளினுடைய திருவுளம் இது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நம்பிக்கை நமக்குள் ஊற்றெடுக்கும் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அன்னை மரியாளை போல நாம் அமைதியை அனுபவிப்பவர்களாக மாறிப்போக முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் பயந்து போன தன் சீடர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் உயிர்த்த விற்பாடு கொடுக்கின்ற முதல் வாழ்த்து செய்தி என்ன? உங்களுக்கு அமைதி உண்டாகுக, உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்கிறாரே. காரணம் அது ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, வாழ்வினுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்றது. இடம், பொருள், உணவு, உடை என்கின்ற அடிப்படை தேவைகள் வாழ்வதற்கு வேண்டுமானால் அவசியமாக இருக்கலாம். அமைதி மட்டும்தான் அன்புக்குரியவர்களே அந்த வாழ்வை அனுபவிப்பதற்கான ஒரே வழிமுறையாக இருக்க முடியும்.
தேவையற்ற சண்டைகள், தேவையற்ற சச்சரவுகள், தேவையற்ற விவாதங்கள் இவற்றிலே நம் நேரத்தை செலவிட்டுவிட்டு அமைதியை தொலைத்து விடுவதை விட, இதோ இந்த அன்னை மரியாள் கடவுளினுடைய திருவுளவின் வாழ்வில் வெளிப்படுகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த மனநிலையோடு, எந்த சூழலை எப்படி தன்னை சூறாவளி போல் சுற்றி அழைத்தாலும் தான் என்றும் நிலை கொண்டிருக்கின்ற அமைதியில் சற்றும் பிசகாமல் இருக்க முடிந்ததனுடைய நோக்கம், அவள் அமைதியின் அரசியாக இருக்கிறாள். இந்த அமைதியின் அரசியினுடைய பிரஜைகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் நம் வாழ்வில் ஏன் இந்த அமைதியை தொலைத்திருக்கிறோம், எங்கு இந்த அமைதியிலிருந்து விலகி இருக்கிறோம் என்று எண்ணி பார்ப்போம். இதோ இந்த அமைதியின் அரசி நமக்கு துணையாக இருக்கிறாள். அந்த தொலைந்த அமைதியை, தன் திருமகன் கொடுத்த அமைதியை மீண்டுமாக நம் வாழ்வில் கொணர்ந்து சேர்க்க அவள் கரம் பற்றுவோம், இறை திருவுளம் நிறைவேற்றுவோம். நிச்சயம் நம் இல்லமும் உள்ளமும் அமைதி ஊற்றெடுக்கும் இடங்களாக மாறும். பூமியில் பிறந்த பெண்களுள் சிறந்தவள் நீ, இந்த தலைமுறை வாழ்ந்திடும் கடவுளின் அருட்கொடையே. இந்த பூமியில் பிறந்த பெண்களுள் சிறந்தவள் நீ, இந்த தலைமுறை வாழ்ந்திடும் கடவுளின் அருட்கொடையே. விண்ணாளும் அரசையும் நீ, மன்னோர்க்கு தாய்மையும் நீ, காவியம் நீ, என்னை ஆழ வருவாய் நீ. விண்ணாழும் அரசையும் நீ, மன்னோர்க்கு தாய்மையும் நீ, பன்னாகு காவியம் நீ, என்னை ஆழ வருவாய் நீ. இந்த பூமியில் பிறந்த பெண்களுள் சிறந்தவள் நீ, இந்த தலைமுறை வாழ்ந்திடும் கடவுளின் அருகொடை நீ. எங்கள் தலைமுறை வாழ்ந்திடும் கடவுளின் அருட்கொடை நீ.
சிறந்தவள் நீ. எங்கள் தலைமுறை வாழ்த்திடும் கடவுளின் அருக்கொடை நீ. விண்ணாளும் அரசையும் நீ, மன்னோர்க்கு தாய்மையும் நீ, பண்ணாகும் காவியம் நீ, என்னை ஆழ வருவாய் நீ. விண்ணாளும் அரசையும் நீ, மன்னோர்க்கு தாய்மையும் நீ, பண்ணாகும் காவியம் நீ, என்னை ஆழ வருவாய் நீ. இந்த பூமியில் பிறந்த பெண்கள் சிறந்தவள் நீ. எங்கள் தலைமுறை வாழ்த்திடும் கடவுளின் அருக்கொடை நீ. எங்கள் தலைமுறை வாழ்த்திடும் கடவுளின் அருக்கொடை நீ. மரியே